இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற தேவ செய்திக்கான தலை, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம். இப்போ நமக்கு கர்த்தருக்கு எல்லாம் வல்லமை இருக்கு, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கை, கால், மூக்கு, கண், வலதுகை, இடதுகை, வலதுகால், இடதுகால் எல்லாமே வல்லமை உள்ளது. இப்போ எனக்கு ஒரு வல்லமை இருக்கு, எனக்குன்ற ஒரு வல்லமை இருக்கு. இப்போ என்னுடைய வல்லமை, என்னுடைய இடதுகால், என்னுடைய வலதுகால், என்னுடைய இடதுகை, என்னுடைய தலை, கண்ணு, மூக்கு என்று பார்ப்போம் என்றால், இந்த வல்லமையினுடைய ஒட்டு மொத்தமான வெளிப்பாடும் வலதுகையில் தான் இருக்கு. பொதுவாக வலதுகை. இப்போ கர்த்தருடைய வல்லமை, அந்த வல்லமையின் ஒட்டு மொத்தமான வெளிப்பாட்டை தியானிப்பது தான் அவருடைய வலதுகை. இப்போ இடதுகைக்கு வல்லமை இல்லை, இடதுகைக்கு இருக்கு வல்லமை இருக்கு. இப்போ கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறதுல அவருடைய வல்லமையினுடைய முழு வெளிப்பாடும் பிரியமானவர்கள் அவருடைய வலதுகை என்று அறியப்படுகிறது. யாத்திராகமம் 15:6 யாத்திராகமும் 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அவருடைய வல்லமை முழுவதும், அவருடைய வல்லமை முழுவதும் வலதுகரத்திலே காணப்படுகிறது. அந்த வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. அவருடைய முழு வல்லமையின் வெளிப்பாடு பகைஞனை நொறுக்கிவிட்டது. பிரியமானவர்களே, சங்கீத புத்தகத்திலிருந்து இந்த சங்கீதம் என்பதைத்தான் அந்த எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாக திருப்பாடல் என்று எழுதியிருக்கு. பொதுமொழிபெயர்ப்பில் திருப்பாடல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கவனிக்கிற எல்லா வசனங்களும் சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து. சங்கீதம் 89:13 இப்படியாக சொல்லுகிறது, உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமான. அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லமை உள்ளவர் தேவன். அந்த தேவ வல்லமையின் உன்னதமான வெளிப்பாடு அவருடைய வலதுகரம். சங்கீதம் 118:15-16 சங்கீதம் 118:15-16 நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஏன்? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இட் வில் டூ வேலியன்ட் திங்ஸ். இட் டஸ் வேலியன்ட்லி. நீதிமான்களுடைய கூடாரங்களில் கர்த்தருடைய கரம், அதுவும் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அதுக்கு மேலே எந்த சக்தியும் இல்லை, அதற்கு மேலே எந்த கொம்பனும் கிடையாது. அது மாட்டு கொம்பானாலும் சரி, மான் கொம்பானாலும் சரி, அது காண்டாமிருகத்தின் கொம்பானாலும் சரி, அவருடைய வலதுகரத்துக்கு மேலே எந்த கொம்பும் கிடையாது, கொம்பனும் கிடையாது. அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இட் ஜஸ்ட் வயலண்ட்லி, வேலியன்ட்லி, வேலியன்ட்லி. ஒரு பெரிய ஆர்மி, அவர் ஒரு திடீர்னு சொல்லி ஒரு பட்டாலியன். ஒரு வீட்டில் ஒரு திருடன் இருக்கான்,
பெரிய திருடன் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டான். பட பட படன்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பட்டாலியன் 10-20 நல்ல மிலிட்ரி பீப்புள் எல்லாம் AK-47 ஒரே ஒரு திருடன் பொடியன். அப்படி ஒரு மிலிட்ரி உள்ள வந்துட்டான் என்ன ஆகும்? அதான் பராக்கிரமம் செய்கிறது. வேலியன்ட், வேலியன்ட் என்று சொன்னால் ஆர்மி ஃபோர்ஸ் அர்த்தம். சரியான எபிரேய சொல்லினுடைய பொருள் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த வலது கரத்தில் இருக்கு. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு குடிகார பேர் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டுருக்கா, ஐயோ ஐயோன்னு பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி ஒரு 10-15 நல்லா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸ் உள்ள வந்துச்சு. அந்த கலாட்டா பண்ணி குடு 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 குடுன்னு ஆட ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் ஏய் அப்படின்னா இவங்க உள்ள வந்தோன்னு குடு குடு குடுன்னு ஆடுவோம். அதான் அங்கே வேலியன்ட். அவருடைய வலதுகரம் எலும்பிச்சின்னு சொன்னால் எல்லாம் ஆட ஆரம்பிச்சோம்னா. அருமையான வசனம் பாருங்கள். பெரிய மலை செய்கிற 5 காரியங்களை சங்கீத புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு சுட்டி காட்டி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது அந்த வலதுகரம் என்ன செய்யுமா? இன்றைக்கி நீங்கள் யார் யார் எடுக்கிறீங்களோ, இது வித்தியாசமாக ஒரு நாள்னு வச்சுக்கோமே, யார் யார் எடுக்கிறீங்களோ சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க சங்கீத புத்தகங்களை. நீ அப்படி பைபிளை திறந்தாலே பாதியில் சங்கீதம் வந்துடும். ரைட், வேகமாக வாசிக்கணும்னு பார்க்கலாம். 2-3 பேர் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா விடாமல் 2 பேரும் வாசித்துறங்க, குழப்படியே இல்லை. நீ தனியாக வாசித்தாலும் சிலருக்கு புரியாது, அதனால் பிரச்சனையே இல்லாமல் வாசிங்க பார்க்கலாம். எடுக்கிறவங்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். என்ன காப்பாற்று? நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும், ஹல்லேலூயா. பெரிய மல்லவங்களில் ஒரு சிலர் இப்போது துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கலாம். நடக்கிறேன், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பிப்பி, இவன் என்னால் ஜெபிக்க முடியலை, சந்தோஷமாக இருக்க முடியலை, பாட்டு பாட முடியலை, கைதட்ட முடியலை, துன்பம் என்னை அழுத்துது, கழுத்து மட்டுமாக வேதனை பெருகி இருக்கிறது, என் சத்துருக்களின் கோபத்து என் சத்துருக்களின் கோபத்துக்கு முன்பாக என்னால் நிற்க முடியலை, மதிலை மோதி அடிக்கும் பெரு வெள்ளம் போல சத்துரு சீறி கொண்டு வருகிறான், இந்த ஏழையா நெறிந்த நானலையா, அந்த கொடூரமான சத்துருக்கு முன்பாக என்னால் நிற்க முடியலை, துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ நடை பிணமாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் நடக்கிறது துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டில் துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் மத்தியில் துன்பத்தின் நடுவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என் உறவுகள் மத்தியில் துன்பத்தின் நடுவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மாமியார் மாமனார் அண்ணன் தம்பி அவர்கள் மத்தியில் துன்பத்தின் நடுவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். யா, அவங்க கோபத்துக்கு முன்பாக அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக என்னால் நிற்க முடியல. ஆண்டவரே நீர் உம்முடைய கையை நீட்டும் ஐயா, உமது வலது கரம் இப்போ என்னை காப்பாற்றட்டும். ஜெபிக்கிறான் ஐயா, அம்மா ஜெபிக்கிறான். உம்முடைய மைட்டி பவர் சாதாரண பவர் இல்லை ஐயா. கேண்டில் இருக்கிறது அக்கினி தான், மெழுகுவத்தில் எரிகிறது அக்கினி தான், ஸ்டவ்வில் எரிகிறதும் அக்கினி தான் ஐயா, எரிமலையில் வெடித்து கிளம்புறதும் அக்கினி தான். இன்னைக்கு இந்த மின்னுக்கு மின்னுக்கு மெழுகுவத்தி அக்கினி ஆண்டவரே வெண்ணெய வேணா உருக்கும், அந்த மனுஷனை உருக்காது ஐயா, அந்த கொடூரனை உருக்காது ஆண்டவரே. எரியும் அக்கினி கண்மலையை உருக்குமா போல, மலையை உருக்கிற அக்கினி, பாறைகளை உருக்கிற அக்கினி. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்னா வெண்ணெயை உருக்கிற அக்கினி போதாது ஆண்டவரே, வெண்ணெயை உருக்கிற அக்கினி போதாது, பாறையை உருக்கிற அக்கினி வேணும். கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே பாறையை உருக்கிற அக்கினி வேணும். என் பிரச்சனை சாதாரண பிரச்சனையா?
சும்மா ஒரு கேண்டில் லைட்டை வச்சாலும் அதை உருக்க முடியாது. கரத்தை நீட்டுங்கப்பா, கரத்தை நீட்டுங்க ஜெபிக்கிறேன். ஏன் கரத்தை நீட்டணுமா? சங்கீதம் 20:6 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் தான் அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். காப்பாற்றாம போவாரா? நீங்கள் துன்பத்தின் நடுவே நடக்கிறீங்க. துன்பத்தின் நடுவே நடக்கிற நீங்கள் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அவரை கண்டிப்பாக அவர் ரட்சிப்பா. எப்படி ரட்சிக்கிறாரா? வாசிங்க தொடர்ந்து. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். இந்த அபிஷேகம் பண்ணவர் பட்டவருடைய ஜெபம் விண்ணப்பம் அவர் கேட்காம போகவே மாட்டார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் கண்ணீரை என் பாட்டில பிடிச்சு வச்சிருக்கிறேன். என் சமூகத்துல என்னுடைய பலிபீடத்துல நீ விட்ட கண்ணீர் எல்லாம் எத்தனை சொட்டு கண்ணீர் விட்டாய் என்று நான் எழுதி இருக்கிறேன், கணக்கு வச்சிருக்கிறேன். என்றென்றைக்கெல்லாம் அழுத, என்றைக்கெல்லாம் அவனுடைய படுக்கையை கண்ணீரோடு கண்ணீரால நனைத்தாய், தலையனெல்லாம் கண்ணீரால நனையுது, சாப்பிட உட்கார்ற சொட்டு சொட்டு சொட்டுன்னு கண்ணீர் பிளேட்ல விழுது, கண்ணீரோடு கூட உன்னுடைய ஆகாரத்தை பிசைந்து சாப்பிடுகிறாய், காஃபி குடிக்க கப்பை எடுத்துட்டு குனிகிற ரெண்டு சொட்டு கண்ணீர் அந்த கப்புல விழுந்தது, யாரும் பார்க்கல, பெத்த பையன் பார்க்கல, பொண்ணு பார்க்கல, நான் பார்த்தம்மா, அதை நான் பார்த்தேன். இந்த கப்பில் ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு நீ குடிச்ச பாருமா, நான் பார்த்தேன். பதில் செய்யாமல் போக மாட்டேன். என் வலதுகரம் உன்னை ரட்சிக்கும். இந்த துன்பத்தின் நடுவிலிருந்து என்னுடைய வலதுகரம் உன்னை தூக்கி எடுக்க, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லையா? என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாய், இவன் எப்படி நான் கைவிடுவேன்? அதனால தான் சொல்லுகிறார் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப வாசியுங்கள். உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே எழும்புகிறவர்களின் என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல உம்மிடத்தில் அடைக்கலமாய் புகுந்தவர். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவியாண்டவரே. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மிடத்தில் அடைக்கலமாய் இருக்கிறவர்கள் ஐயா, விரோதமாய் எழும்புறாங்க. ஆண்டவரே, இந்த திரள் கூட்டமான ஜனத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆசா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு விரோதமாய் அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் நிற்க பலன் இல்லை. ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க, ஸ்கூல்ல அவளுக்கு விரோதமாய் அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இவளுக்கு விரோதமாக ஒரு இன வெறி கொண்டு மத வெறி கொண்டு பயங்கரமாக எழும்புகிறார். வேதனையோடு ஒரு நாள் செய்தி அனுப்புகிறேன், ஜெபித்தோம், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். இன்றைக்கு காலையில் வந்து சாட்சி சொன்னார் என்னிடத்தில், எழும்புறாங்க. ஆண்டவரே, உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிப்பவரே, அதிசயமான கிருபையை விளங்கப்பண், இந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலை உண்டா என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அதிசயமான கிருபையை விளங்கப்பண்.
அறுபதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் வாசிங்க. 60:5. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். ஆண்டவர், நீர் என்னை விடுவிக்கணும். நான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விண்ணப்பம் பண்ணுகிறவன், உம்மை நம்பி இருக்கிறவன், உம்முடைய பிரியமானவன், உமது பிரியர். இவர் பெல்லவர், உனக்கு அன்பான பிள்ளையா. குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறேன். அதனால்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு வந்திருக்கோம், எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிரியர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பிரியர் விடுவிக்கும்படி, விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். 108 சங்கீதம், 108:6. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இங்கே அவர் சொல்றாரு, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, நான், என் பிள்ளைங்க, எங்கள் குடும்பம், ஐயா நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், பாஸ்டர் பாஸ்டர்மா சேர்ந்து ஜெபிக்கிறேன், எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை மாத்திரமல்ல, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகள் தானே. இன்றைக்கு துன்பத்தின் நடுவிலே நாங்கள் நடந்திருக்கோம். இப்போ வர வேண்டிய ரட்சிப்பு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, துன்பத்திலிருந்து ரட்சிப்பு, துன்பத்திலிருந்து ரட்சிப்பு. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் எங்கள் துன்பங்களை எல்லாம் நீர் சுமந்தீரையா. எனக்கு பாவத்திலிருந்து கிடைத்த விடுதலை மாத்திரமல்ல, என்னால் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியலையா. ஒரு அம்மா சொன்னாங்க, அழவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அழாமல் இருக்க முடியலை அப்படி சொல்லும்போது அருவியிலிருந்து நீர் கொட்டுகிறது போல தாரை தரையாய் தண்ணீர் கொட்டுகிறது. அந்த கண்ணீருக்கடையே சிரித்து பார்க்கிறார்கள். வேதனை அடக்க முடியலை. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிரியர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர்கள், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவின் கையில் நின்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். கண்டிப்பாக அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்ன செய்கிறாரா? பிரியமானவர்களே, சங்கீதம் 18:35, சங்கீதம் 18:35 வாசியுங்கள். Psalm 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம், உம்முடைய ஜென்டில்னஸ் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், எனக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்ற உம்முடைய விருப்பம் என்னை பெரியவன் ஆக்கும். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றி ரட்சிப்பது மாத்திரமல்ல, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே கண்மலையின் உச்சியில அந்த சியோனில் என்னை கொண்டு போய் நிறுத்து மட்டுமாக என்னை தாங்குகிறதும் நீர்தான் ஆண்டவரே. என் கால் வலுவாதபடிக்கு, நான் சறுக்காதபடிக்கு, தூக்கி எடுத்துட்டு அப்படியே விட்டுறாதியும், நான் சறுக்கிறோம் கால், ஐயா கடைசி மட்டும் என்னை தாங்குகிறது நீர், உம்முடைய காருண்யம். காருண்யம் அப்படின்னா எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உம்முடைய விருப்பம். நான் உம்முடைய பிள்ளைல்ல, ஹல்லேலூயா, நான் உம்மை நம்பிதானே வந்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய உம்முடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமா வந்த எனக்கு உம்மாலே பெரிதான நன்மை கிடைக்காமல் போகுமோ? உம்மை நம்பிதானே வந்தேன். நீர் என்னை தாங்குகிறீர்,
எதற்காக என்னை தாங்குகிறீர்? என்னை பெரியவன் ஆக்கும்படியாக. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர்களை பெரியவனாக்குவான். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரப்படுவான். பிரியமானவர்களே, எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்கு. அது மட்டுமாக அவர் உங்களை தாங்குவார், அப்படியே அப்கோல்ட் பண்ணுவார், அப்படியே தாங்கி பிடிச்சுக்குவார், நீங்க விழாதபடி காத்துக்கொள்வார். சங்கீதம் 63:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 63:8, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய சைக்கி சுக்கி, என்னுடைய சோல், வேறு ஒன்றும் எனக்கு இல்லையா. துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய ஆத்மா உண்மை தான் கண்டினியூவாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அழுதாலும் உம்மட்டை தான் அழுறேன், சிரித்தாலும் உம்மட்டை தான் சிரிக்கிறேன். உண்மை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை. நீர் எந்தைக்கு என்னை பிடித்து கொண்டிருக்கோ அன்றிலிருந்து நான் அப்படியே பாருங்கள், சிலரோட கற்று நேரடியாக பேசுகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு பேசுகிறார். என் ஆத்மா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆத்மா அவரை பற்றி கொண்டிருக்கும் மட்டுமாக அவருடைய வலதுகரம் நீங்கள் விழாதபடிக்கு தாங்கி பிடிக்கும். விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். என் ஆத்மாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. 139 சங்கீதம் 10 வசனத்தை கூட வாசித்து கடந்து போவோம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். எவ்வளவு நெருக்கமான பாதை இருக்கட்டும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். என் கால் சறுக்கும் போது உமது வலதுகரம் எப்படியாவது என்னை பிடிச்சிக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால், அது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றல்ல, மலை இடுக்கிலே நடந்தாலும், நடக்கிறது மலை இடுக்கில் நடக்கிறது, அந்த ரெண்டு பாறைக்கு இடையில ஒரு பக்கம் இந்த கால், ஒரு பக்கம் இந்த கால், ஒரு பக்கம் இந்த கை, ஒரு பக்கம் இந்த கை, அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடக்கிறேன். யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியல, எப்போ பிரச்சனை வரும்னு தெரியல, எதை சொன்னா சண்டை வரும், எதை சொல்லலைன்னா சண்டை வரும்னு தெரியல. பேசுனா சண்டை வருமா, பேசாம இருந்தா சண்டை வருமான்னு தெரியல. ஊரால மாற பாஷை நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணன்னு தெரியல. அங்கேயும் அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கும், அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கும், அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கும். பயப்படாத, மரணையர்களின் பள்ளத்தாக்கில் மலை இடுக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சரி, அப்போ அவர் என்னை விடுவிக்கிறார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, தாங்கி பிடித்து கொள்ளுகிறார். தாங்கி பிடித்து கொள்வது மாத்திரமல்ல, மூன்றாவது சங்கீதம் 77:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 77:10 வாசியுங்கள். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம், எது என் பலவீனம் பெற சொல்றேன், இது என் பலவீனம், உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம், ஏதோ என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என்னுடைய ஃபியூச்சர் எங்கே இருக்கு? இப்போ மார்ச் மாதம் 15 இங்கே இருக்கிறோம். மார்ச் 16 இப்போ எங்கெங்கே இருக்கு? மார்ச் 16 இப்போ எங்கே இருக்கு? வரும், நாளைக்கு வரும், இப்போ எங்கே இருக்கு? எங்கேயோ இருந்தானே வரணும். மார்ச் 16 எங்கே இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். சரி, ஜூன் 1 ஜூன் 1
அவருடைய கருத்தில் இருப்பதே. நீங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே வருத்தப்படுறீங்க. ஏன்பா ஜூன் ஒன்றா தேதி யார் கையில் பாருக்குது? என்ன பண்ணுறது? ஜூன் வருத, ஜூன் வருத, ஜூன் வருமா வராதா யாருக்கு தெரியும்? ஜூன் எங்கே இருக்கு? கத்துடைய வலது கருத்தில் இருக்கு. பொருளாதார நெருக்கடி, உங்கள் ஃபியூச்சர் எங்கே இருக்கு? கத்துடைய வலது கருத்தில் இருக்கு. என்னுடைய வருஷம் உம்முடைய வலது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நிறைய பேருக்கு பிரியமாலே எது எதுக்கோ கவலைப்படும், எது எதுக்கோ கவலைப்படும். எது கவலைப்படணும்னு நமக்கு தெரியாது. சிலருக்கு கவலையே இல்லைங்கிறதுனால கவலைப்படுவாங்க. எதுக்கு கவலைப்படுனே ஒன்று கவலையே இருக்காது, கவலைப்பட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகுங்க, கல்யாணம் ஆகலைன்னா யாருங்க பாப்பா? ஐயோ கல்யாணம் ஆகலைன்னா யாருங்க பாப்பா? நிறைய வீட்டில் கல்யாணம் ஆன பிறகு அம்மா தான் பார்க்கணும். பிரியமானே கல்யாணம் ஆன பிறகு ஏன் ஆச்சோன்னு கவலை, முதல்ல ஏன் ஆகலையோன்னு கவலை. சரி நம்ம ஒரு ஏதோ பார்த்து யாரோ பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி கல்யாணம் கட்டி வைக்கிறோம், பார்ப்பான்னா பார்க்க மாட்டேன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் நம்பிக்கை தானே. ஒன்றும் கவலைப்படாது பிரியமானவர்களே. நம்முடைய வருஷங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கு. ஜாப் இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, மை ஃப்யூச்சர் இஸ் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் தேன் இன் மை ஹேண்ட்ஸ். என் கையில் இருக்கிறத விட என் எதிர்கால கர்த்தருடைய கையில் பத்திரமா இருக்கும். நம்ம காலங்கள் அரசியல்வாதிகள் கையிலேயோ பிரியமானவர்களே வேறு யார் கையிலையெல்லாம் இல்லை. நம்முடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கையில் சேஃபாக இருக்கு. இது என்னுடைய பலவீனம் அப்படிங்கிறாரு. எது அவருடைய பலவீனம்? ஒன்றாம் வசனத்துல வாசிங்க, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். இதுவும் ஒரு ஆசாப்பின் சங்கீதம் தான். இந்த ஆசாப்புங்கிற நல்ல சங்கீதக்காரர், இவர் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினார். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஏன் சத்தம் வைத்து ஜெபம் பண்ணார்? ஒருவேளை நான் ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு கேட்காதுன்னு இவர் நினச்சிருப்பார். இந்த சத்தத்தை உயர்த்துவதில் ஒரு உளவியல் சிக்கல் இருக்குது. கணவன் மனைவிக்கு ஒரு வாக்குவாதம் வருது, பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசும்போது கொஞ்சம் சத்தமாக, சரி வாய மூடுங்கிறலாம், இவர் சத்தமாக பேசுற, ஏன் சத்தமாக பேசுகிறாரு? அந்த ஹார்ட்டு டிஸ்டன்ட் ஆன உடனே சத்தம் அதிகமாகிடும். அப்படியே அவங்க கொஞ்சம் அன்பாக இருக்கும்போது சத்தம் குறையும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது பேச்சே நின்றும். அப்படியே சும்மாவுக்கு இருந்தாலே போதும். பிரியமானவர்கள், இவர் ராத்திரி ஜெப மனுஷன் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுறார், இயேசுவே இயேசப்பா இயேசப்பா இயேசப்பான்னு கெஞ்சுறாரு. என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். வேற யார்ட்டையும் போல, தேவனிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரும் நான் கூப்பிடுறதுக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இவருக்கு என்ன ஆபத்துனாலும் தெரியல, இல்லாட்டால் கஷ்டத்தினால் தி டே ஆஃப் மை ட்ரபுள். அவருக்கு என்ன ட்ரபுள் இருந்துச்சு தெரியல. பெரிய ராஜாவோ ஒரு போர் வீரனோ அல்ல, இவர் ஒரு பாடகன். இவருக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கு நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய வெறும் யூகம்தான். அதிகமாக வீட்டில் சண்டையாக இருந்திருக்கும், வீட்டில் சண்டையாக இருந்திருக்கும், இல்லை பொருளாதார பிரச்சனையாக இருந்திருக்கும். வேற என்ன பெரிய கஷ்டம் ஆசாப்புக்கு வந்திருக்க போதுன்னு தெரியல, பெரிய என்ன ஆபத்து ஆசாப்புக்கு வந்திருக்கும்னு தெரியல. ஒருவேளை வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பணப்பிரச்சனையாக இருக்கலாம். இது என்னுடைய யூகம். ஒரு ராஜா என்றால் யுத்தம் சத்துரு அப்படிலாம் பெரிய போராட்டம் இருக்கும். இவருக்கு அப்படி என்ன போராட்டம் இருந்திருக்கும்னு தெரியலை. ஆனால் ஆபத்து நாள், இல்லாவிட்டால் நெருக்கத்தின் நாள், இல்லாவிட்டால் ஒரு கஷ்டத்தின் நாள், டே ஆஃப் ட்ரபுள், ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவெல்லாம் கையை வைத்துட்டு ஜெபி, ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. நைட்டெல்லாம் மனுஷன் ஜெபிக்கிற, ஆல் நைட் ப்ரேயர். என்ன பிரச்சனை? அவ்வளவு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மனைவிக்கு சண்டைக்கு வர, அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் அவருக்கு அது என்ன பிரச்சனையாக இருக்குது? இரவெல்லாம் பிரச்சனை, தூக்கம் வர மாட்டேங்குது. சிலருக்கு கிருபை,
மனைவி சண்டை போட்டாலும் தூங்கிடுவாங்க, அது வேற மாதிரி ஒரு கிருபை. ஆனால் இவருக்கு இருக்கிற பாவம் மனுஷனுக்கு தூக்கம் வர மாட்டேன், என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. நரர் படமும் பார்த்தே தானே, எலியாவும் நம்மை போல பாடு உள்ள மனுஷன் இருக்குது. ஏதோ நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த மனுஷனுக்கும். இரவில் கை கீழே போட மாட்டேன், இயேசுவே 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 இயேசுவேன்னு கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. என் ஆத்துமா ஆறுதல் அடைய மறுத்தது. My soul refused to be comforted. இவ்வளவு ஜபம் பண்ணா கூட உள்ளத்துல ஒரு ஆறுதல் வர மாட்டேங்க, அது வேதனையா தான் இருக்குது. வாசியுங்கள் மூன்றாம் வசனம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தேவனை நினைத்த போது ஆறுதல் அடையணுங்க. பாவம் இவர் தேவனை நினைத்த போது அலறினார். நம்ம போலதான் ஒரு ஆளு போல இயேசுவே அப்படின்னு ஒன்று சிலருக்கு என்னடா நம்ம வீட்டு கதையெல்லாம் பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு, இது உங்க வீட்டு கதையில் ஆசா வீட்டுக்காது. தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிக்கிறேன், இயேசுவே இயேசுவே அப்பா இயேசப்பா என்ன செய்யறது ஆண்டவர், என் ஆவி என்ன செஞ்சு ஜெபிச்சு 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 என் ஆவி தொய்ந்து போயிட்டு. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். பாவம் அந்த மனுஷனுக்குரிய கிருபையை பாருங்க, தூக்கமே வர மாட்டேங்க. ஆபத்து நாள் இல்லை, நான் தூங்காதபடி என் கண்ணிமையை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பேச இஷ்டமே இல்லை, இயேசுவே இயேசுவே அப்படின்னா வீட்டில் வந்து கேட்குறாங்க, என்னங்க என்னங்க அப்படி பழமை சும்மா இயேசுவே இயேசுவே எப்பா என்னப்பா ஆச்சு ஒன்றுமில்ல விடு என்ன இயேசுவே இயேசு பேசக்கூட இஷ்டம் இல்லை, சஞ்சலமாக இருக்கு. இரவெல்லாம் ஜபிக்கிறாரு, கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்குது, யார்ட்டையும் பேச பிடிக்கல மனுஷனுக்கு. இதில் ஆசாஃப்ங்கிற பேர் எடுத்துட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்க, பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆரம்பத்துலலாம் எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் எப்படி எங்களை அன்பாக வைத்திருந்தார், எப்படி பட்டுப்பட்டுன்னு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது, அந்த ஆதி அன்பு எப்படி இருந்துச்சு. பூர்வ நாட்களை யோசிக்கிறேன், ஆதி காலத்து வருஷங்கள் இல்லைன்னா வேதத்தில் ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் எப்படி செங்கடல் பிளந்தது, எப்படி எரிகோ கோட்டை விழுந்தது, எப்படி நடந்தது, எப்படி அந்த தண்ணீர் ஆசீர்வத்து திராட்சை ரசமாக கொடுத்தாரு, அதையெல்லாம் சிந்திக்கிறேன். பிரிங்கிங் டு மை மெமரி, மெடிடேட் பண்ணுறேன். இவர் ஜபிக்கிறாரு, தியானிக்கிற வர செய்கிறார், மெடிடேட் பண்ணுறார். ஊர்வ நாட்கள் ஆதிகாலத்து வருஷங்கள் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் சங்கீதத்தை அப்படியே மைண்டுக்கு கொண்டு வந்து இவர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, இப்படியெல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன். இயேசு என்னை கைவிடா, இயேசு வல்லமை உள்ளவர் பாட்டு எழுதியிருக்கேன். அவர் எழுதின பாட்டு எல்லாம் இப்போ மைண்டுக்கு கொண்டு வர, ஹி பிரிங்ஸ் இட் டு மெமரி, அந்த நினைவு அலைக்குள்ள கொண்டு வர்றார். என் சங்கீதத்தை எல்லாம் நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். அப்படியே மனசுக்குள்ளேயே பினாத்திக்கிட்டு இருக்கிறேன். நாமே நம்மோட கூட நிறைய நேரம் ஏன் கவலைப்படுற, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய், என் ஆத்துமா எனக்குள்ளே கசப்பா இருக்குது, ஆண்டவரை நம்பி நம்பி என்னத்தை கண்டேன், யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட போய் அழுறது தெரியலையே, என் ஆத்மா என்னோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறது, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இது வேற ரிசர்ச் வேற பண்றாரு, உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிக்கிறார், அந்த ஆவி அப்படியே ஆராய்ச்சி பண்ணுது. இந்த ஆராய்ச்சியுடைய ரிசல்ட் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ. இவர் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியினுடைய அந்த ரிசல்ட் முடிவு வருது, ஆண்டவர் இனி எனக்கு உதவி செய்ய மாட்டார். ஒரு காலம் செஞ்சார் தான், ஆண்டவர் இனி என்னை தள்ளி விட்டுட்டாரு, ஏதோ எனக்கு மேல அவருக்கு வருத்தம். நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ,
இனி ஒரு போதும் தயை செய்யாதிருப்பாரோ? இனி ஒரு போதும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் எவ்வளவோ செபிச்சு பார்த்துட்டேன், ராத்திரியெல்லாம் தூங்காம அழுது பார்த்துட்டேன், இனி ஒரு போதும் எனக்கு உதவி செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? இவ்வளோ வாக்குத்தத்தம், வார வாரம் வாக்குத்தத்தம், வேதத்தில் இவ்வளோ வாக்குத்தத்தம், அதிசயங்களை காண பண்ணுவேன்லாம் சொன்னார். நானும் நம்பினேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை. வாக்குத்தத்தம் எல்லாம் ஒழிந்து போயிட்டோம், இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணார். கேள்வி நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் வரும், நான் நம்ப பண்ணின வார்த்தை என்ன ஆயிற்று? ஒரு முறை ஒரு திருமணம், ஒரு பெரிய ஹோட்டலில் வரவேற்பு, அது வெளியே உள்ள ஒருவருடைய திருமணம், எங்களுக்கு தெரிந்தவருடைய திருமணம், வரவேற்புக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்த ஒருவர், நம்ம முன்பு சொல்லியிருக்கோம், அங்கே வந்த ஒருவர் ரொம்ப நேர்வையாட்டு வந்து, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நம்ம சபை ஆரம்பித்து ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும், பாஸ்டர் இத்தனாந்தேதி நீங்கள் ஈவினிங் சர்வீஸில் ஏசியில் இவ்வளோ ஒரு ப்ராஃபஸை கொடுத்தீங்க, உங்களை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டுருக்காரு. என்ன பிரதர், இல்லை நீங்கள் இப்படி ஒரு ப்ராஃபஸி சொன்னீங்க, அப்படியா பிரதர், ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு காலையில் அதே ப்ராஃபஸி பாஸ்டர் சாம் சுந்தரம் சொன்னாங்க, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பிரதர்னு. பிரதர் வேறு ஒன்றும் இல்லை, அது இன்னும் நிறைவேறல, ஏன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், இதை முதலே சொல்லுவார்னு தெரிஞ்சால் அவர் பார்க்காம நான் போயிருப்பேன். ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலை? வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டோ? பிரியமானவர், ஒரு சபையில் ஒரு சகோதரி, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரி, அந்த சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. நல்ல கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், ஒரு சில மாதங்கள் திடீர்னு அவங்க அந்த சபைக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. அந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர்மா அவங்கள சந்திக்க போனாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் வரல? ஆண்டு ஒவ்வொரு வாரமும் என் கூட தான் பேசுகிறாரு. சரி, உங்கள் கூட தானே பேசுகிறாரு, ஏன் வரலை? என்னால் தாங்கிக்க முடியலை. ஏன்? நிறைய வார்த்தைகளை சொல்கிறாரு, என் சூழ்நிலையெல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டுன மாதிரி பேசுகிறாரு, ஆனால் இத்தனை மாதங்கள் ஆயிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை, இன்னும் என்னாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியலை, இன்னும் என்னால் அவருடைய ப்ராமிஸை கேட்க முடியலை, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டோ, ஏன் அவர் எனக்கு உதவி செய்யலை? போன வாரம் பேசினாரு, விழிப்புறவு ஆராதனையில் பேசினாரு, பாஸ்டர் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது பேசினாரு, நிறைவேற காணுமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்றோ? வாசிங்க. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அடைத்து கொண்டாரோ? ஏதோ என் மேல கோபம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, ஏதோ என் மேல அவருக்கு கோபம், தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இது என் பலவீனம். எது என் பலவீனம்? இரவெல்லாம் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என்னுடைய பலவீனம், சஞ்சலப்பட்டு அழுதது என்னுடைய பலவீனம், கண்மூடாமல் விழித்திருந்து இயேசுவே 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 என்று கத்தினது என்னுடைய பலவீனம், ஆவியிலே ஆராய்ச்சி செய்து சோதுவை உட்கார்ந்தேன். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டோ? கோபத்தினால் இத்தனுடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றெல்லாம் நான் நினைத்தேனே. இது என்னுடைய பலவீனம், அவருடைய வலது கரசத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், என் ஃபியூச்சர் அவர் கையில் இருக்கு, நான் இப்படி அழுது அழுது சோர்ந்து போக மாட்டேன், என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கு, தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன், அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது.
பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசியுங்கள் 11 வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அந்த நினைவு கூறுவேன் என்ற சொல், பிரிங் பேக் டு மை மெமரி, என்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன், நினைவலைகளுக்குள்ளே கொண்டு வருவேன். கூர் என்ற சொல் தமிழ்ல ஷார்ப், கூர் கூர்முனை, ஷார்ப்பான எழுச்சி. நினைவு கூறுவேன் என்று சொன்ன ஷார்ப்பா நினைப்பேன், நல்ல ஷார்ப்பா நினைப்பேன். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வரேன், உம்முடைய பிரசன்ஸுக்கு வரேன், அங்கதான் எனக்கு வழி இருக்கு, அங்கதான் எனக்கு நீ ஒரு ரூட் போட்டு கொடுக்கிறீது. ஆண்டவரே, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீர் எப்படியாவது விளங்க பண்ணுவே, எப்படியாகலும் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு, நாளைக்கு இல்லாவிட்டால் மறுநாள் உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுவீர். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிற முழு சங்கீதத்தை பின்னாலே வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்துவது போல எப்படி என்னை என் குடும்பத்தையும் நீ நடத்துவே, நான் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒரு மோசே, ஒரு ஆரோன் என்பவரின் கையா. ஆண்டவரே, மோசே ஆரோன் என்பவரின் கையா, உடைய ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினீரே. உம்மை நம்பி வந்திருக்க எங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறேன், ஒரு சபையை தந்திருக்கிறேன். அன்றைக்கு வண்ணாந்திரத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் மோசேயை கொண்டு 500,000 பேர் என்னை நடத்தினீரே. தூதன் அறியாத மன்னாவினாலே போஷித்தி, கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தி, சத்துருக்களின் மேலே ஜெயம் தந்தி, யோர்தானிலே வழியை கட்டளையிட்டி, எரிகோ கோட்டையை விளப்பண்ணினீ. அன்றைக்கு ஒரு மோசையும் ஆரோனி கொண்டு 500,000 பேரை நடத்தின நீர் ஆசாப் சொல்லுகிறார், என்னையா நீர் நடத்தாம விட்டுருவீரு, என்னையா நீர் நடத்தாம விட்டுருவீர். வனாந்தரத்துல நடத்தினீர் அப்பா, வனாந்தரத்துல நடத்தினீர். எப்படி எப்படியோ அதிசயத்தை காண பண்ணினீரு. என்ன என் மனைவியே, என் பிள்ளைகளை நீர் விட்டுருவீரா? ஹலேலூயா, ஹலேலூயா. என் பழைய வருஷத்தின் வருஷங்கள் கர்த்தருடைய வலதுகரத்தில் அல்லவோ இருக்கிறது. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்மா. துன்பத்தின் நடுவிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், உளையான சேற்றிலிருந்து விடுவித்து நம்மை கண்மலையில் நிறுத்து மட்டுமாக நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை தாங்குகிறார். நம்முடைய எதிர்காலம் முழுவதும் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். 4வதாக 48 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. 48 சங்கீதம் 10 வசனம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. நீர் நீதி செய், நீர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவேன். ஒருவேளை இந்த உலகத்தில், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம், அநியாயம் மேற்கொள்ளுது போல இருக்கலாம், நியாயம் எடுபட்டு போயிட்டு என்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். பயப்படாதீங்க, அவருடைய வலதுகரம் நியாயத்தால் நீதியால் நிறைந்திருக்கிறது. கண்டிப்பா நீதி பட்ட பகலில் வெளிச்சத்தை போல வெளியே வரும் மட்டுமாக அவர் விட மாட்டார். ஏன்னா அவருடைய கரம் என்ன செய்த, 21:8 வாசிங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். பிரியமில்ல, தேவனை பகைக்கிறவர்கள் என்று மாத்திரமல்ல, உங்களை பகைக்கிறவர்கள்
கொரோனாக்காக பயப்படுறோம், கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ பேர் நம்மை பகைக்கிறாங்க. இவங்க நமக்கு பகையாக இருக்காங்க, இவங்க நம்மளை பற்றி மோசமாக பேசியிருக்கிறாங்க, இவங்க நம்மளை பற்றி தவறாக பேசுவாங்க என்று கூட நம்மளால் நினைத்தே பார்க்க முடியாது. என்னை பகைக்கிறவர்கள் உண்டு, உங்களை பகைக்கிறவர்கள் உண்டு, யாருன்னே தெரியாது. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு, உங்களை அவதூறாய் பேசுகிறவர்கள் உண்டு, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள். யார் இப்படி உங்களுக்கு உறவாக பேசுனாங்க என்று கூட உங்களால் உங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, சில வேளை நல்ல பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு கொரோனா வைரஸை கூட கண்டுபிடிச்சு பிரிச்சிடலாம். எங்கே யாரை தொட்டோம், எங்கே இந்த வைரஸ் ஒட்டுச்சுன்னே நமக்கு தெரியாது. அவருடைய வலதுகரம் கண்டுபிடிக்கும், அவருடைய வலதுகரம் கண்டுபிடிக்கும். பிரியமானவர்களே, அந்த வலதுகரம் நீதி செய்யும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரியமல் மீண்டுமாய் நினைப்படுத்துகிற வலதுகரம் என்பது அவருடைய வல்லமையின் உச்சம், அவருடைய முழு வல்லமையின் வெளிப்பாடு. அவருடைய வலதுகரம் என்பது அவருடைய முழு வல்லமையின் வெளிப்பாடு. கண்டிப்பாக அவருடைய வலதுகரம் சத்துருவை எட்டி பிடிக்கும். அவருடைய வலதுகரம் நீதியினாலே நிறைந்திருக்கிறது, அநியாயம் மேற்கொள்ள விடமாட்டார், அநியாயம் மேற்கொள்ள விடமாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இரவெல்லாம் கண்ணீர் வடித்தீர், ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று வேதனைப்பட்டீர். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பிரியமல்ல, கடைசியாக வாசியுங்கள் சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் பிரியமானவர்களே அவர்களை ரட்சித்தது. இங்க கர்த்தர் அவர்களுக்கு எகிப்தில் அடிமைகளா இருக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன். பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசத்தை தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன். சரி, எகிப்திலேருந்து கொண்டு வர்றாரு, நல்லமும் விசாலமான தேசம்லாம் கிடைக்கல, வனாந்தரம், பாலும் பாலான வனாந்தரம், கோட்டான் குஞ்சுகள் ஊளையிடுகிற வனாந்தரம், தேளும் வலு சர்ப்பமும் நிறைந்த வனாந்தரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பார்த்தால் வனாந்தரம் தான் உங்களை காத்துருக்கு. வனாந்தரத்தில் சோர்ந்து போகிறாங்க. சரி, ஆண்டவர் வாக்கு பண்ண தேசத்தை போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அதெல்லாம் மதில் உள்ள பெரிய தேசமாக இருக்குது. அங்கே நல்ல மிலிட்ரி யுத்த புருஷர்களை பார்க்குறாங்க, நல்லா ட்ரெயின்டு மிலிட்ரி பீப்புள். அங்கே இராணுவத்தை பார்க்குறாங்க, குதிரைப்பட தேர்ப்படெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் 200 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தவங்க. இப்போ வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க, ஏதோ சின்ன சின்ன கத்தி அருவாள் ஏதாவது இருந்திருக்கும். ஆனால் அந்த ட்ரெயின்டு மிலிட்ரி பீப்புள் பக்கத்தில் இவங்க நிற்க முடியாது. அதுவும் நல்ல பெரிய மதில் உள்ள பட்டணம், எப்படி உள்ளே போகிறது? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பட்டயம் இந்த, அவர் சொன்னார் எனக்கு நல்லமும் விசாலமான தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி, ஆனால் உங்களுடைய பட்டயத்தால் உங்கள் புயபலத்தால் அதை நீங்கள் சுதந்திரிக்கவே முடியாது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை அவருடைய வலதுகரமே உங்களுக்கு கிடைக்க பண்ணும். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. அதனால தான் நம்ம வாசிக்கிற பிரியமானே 78:54-55 வாசியுங்கள். சங்கீதம் 78:54.
அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வத மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. அங்கிருந்து அவர்களை நடத்தி 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 கொண்டு வந்து வனாந்திரத்தர்களை காத்து யோர்தானை கடக்க பண்ணி எரிகோ கோட்டையை விட வைத்து ஆயிப்பட்டணத்தை சுதந்திரிக்க உதவி செய்து பிரியமானவர்களே 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் மேல் ஜெயம் கொடுத்து அந்த பெரிய தேசத்தை அவளுக்கு முன்பாக வைத்து நூல் போட்டு பார்ட்டிஷன் போட்டு இது அண்ணனுக்கு இது தங்கச்சிக்கு இது தம்பிக்கு என்று பார்ட்டிஷன் போட்டு இது யூதாவுக்கு இது காத் கோத்திரத்துக்கு இது வந்து செபுலோனுக்கு இது ரூபனுக்கு என்று பிரியமானவர்களே பாட்டு போட்டு பாட்டு போட்டு நூல் போட்டு பிளாட் போட்டு அவ்வளோ பெரிய தேசத்தை இதுதா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ வா செபுலோ நீ இந்த பக்கம் போய்க்கோ காத்து நீ இந்த பக்கம் போய்க்கோ என்று ஒருத்தர் பிரித்து கொடுத்தாரு. எப்படியா நடக்கும் அது? எப்படி நடந்தது இது? எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வண்ணாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்து இந்த பெரிய தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இன்னைக்கு இந்த வீட்டில் எங்களை குடியிருக்க வைத்தீரே ஐயா. உங்களுடைய வலதுகரம் இதை செய்தது ஐயா. உங்களுடைய வலதுகரம் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றிட்டு நலமும் விசாலமான தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஐயா ஒரு மந்தைய நடத்துறது போல நடத்தி கொண்டு வந்து எங்களை இங்கே இழைப்பார பண்ணினீரே. அது உம்முடைய வலதுகரம். அப்போ வலதுகரம் என்ன செய்து? என்னை துன்பத்தின் நடுவிலிருந்து விடுவிக்கிறது. வலதுகரம் என்ன செய்து? என் கால் வழுக்காமல் சறுக்காமல் என்னை அந்த சியோனிலே கொண்டு போய் சேர்க்க மட்டுமாக தாங்கி பிடிக்கிறது. என்னுடைய அவருடைய வலதுகரம் என்னுடைய எதிர்காலத்தை பத்திரமாக வைத்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் எனக்காக நீதி செய்கிறது. அவருடைய வலதுகரம் எனக்கு அவர் பண்ணின வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. அந்த வலதுகரம் எனக்காக உயரட்டும். அந்த வலதுகரம் எனக்காக கிரியை செய்யட்டும். நான் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. நான் அவரை நேசிக்கிற பிள்ளை. நான் அவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற பிள்ளை. ஐயா எனக்கு உதவி செய்யும். நம்ம எல்லாரும் இருக்க இடத்துல எழுப்பி நிற்போம். இன்றைக்கு எனக்காக அவருடைய வலதுகரம் கிரியை செய்யட்டும். என்ன நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். என் குடும்பத்திலே நிறைவேறட்டும். கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எனக்காக எனக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எனக்காக கர்த்தருடைய வலதுகரம் உயரட்டும். ஆண்டவரே துன்பத்தின் நடுவே நான் நடக்கிறேன். சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். என்னால் எதிர்த்து நிற்க முடியல ஆண்டவரே. என்னால் எதிர்த்து நிற்க முடியல ஆண்டவரே. ஊரான மாற பாஷன மாலபா இறங்கி வாரும். உடைய வலதுகரத்தை மடக்கி கொள்ளாதையும். உடைய வலதுகரத்தை நீட்டுங்கப்பா. உம்முடைய வலதுகரத்தை நீட்டுங்க. உடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கட்டும். என்னுடைய வலதுகரந்த சூழ்நிலையை மாற்றட்டும். எல்லா சத்துருக்களின் கிரியை அழித்து உம்முடைய வலதுகரம் ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே இது கர்த்தருடைய வலதுகரம். இது கர்த்தருடைய வலதுகரம் என்று ஜனங்கள் காணட்டும். ஆண்டவரே உரீன மாரப என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே என் கண்ணீரை காண்கிறவரே உதவி செய்யும். உதவி செய்யும். என்னுடைய எதிர்காலம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் உடைய வலதுகரத்தில் பத்திரமாக இருக்கிறது. உடைய வலதுகரத்தில் பத்திரமாக இருக்கிறது ஐயா. உரி நமா ரபாஷ நமா ரபா ரபா உரி நமா ரபா. எத்தனையோ காரியங்களை குறித்து ராத்திரி எல்லாம் வேதனைப்பட்டேன். தூங்க மாட்டாதபடி என்னுடைய கண்ணிமைகளை பிடித்திருந்து என் கையை தளராமல் விரித்திருந்தேன். இது என் பலவீனம் ஐயா. இது என் பலவீனம். ஆண்டவரே கண்ணீரோடு என் ஆகாரத்தை உண்டையா. படுக்க என் கண்ணீர்
காலையில் நினைத்தேன், இந்த காலையில் நீங்கள் பேசிட்டீங்கப்பா, இந்த காலையில் நீங்கள் பேசிட்டீங்கப்பா, உம்முடைய வலதுகர பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, நான் விட்ட கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஊரானமா ரபா ரபாஷதமா லபா லபா தீனமா. ஆண்டவரே, நான் விட்ட கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஐயா. ஊரீனமா ரபா ரபாஷனமா தீரபா. எத்தனை நாட்கள் நீ அவருடைய பலிபீடத்தை கண்ணீரால் இணைத்தாய், அவருடைய பலிபீடத்தை கண்ணீரால் நனைத்தாய். நீ ஜெபிக்க உட்கார்ந்தா கண்ணீர் விடுகிறது தவிர உன்னால வேற ஒன்றுமே செய்ய முடியாது. உன் கண்ணீரை கண்டேன். நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஊரீஷனதி நமாரவா, நான் செய்ய நினைத்தது தடைபட என்னுடைய வலதுகரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். சிறுமைப்பட்டவனே, பெரும் காற்றில் அடிபட்டவனே, ஆதரவற்றவனே, என் வலதுகரம் உனக்காக உயருகிறது. இனி நீ அழுது கொண்டிருந்தாய். நீ கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய காருண்யவனை விடுவிக்கும், அவருடைய காருண்யவனை பெரியவனாகும், அவருடைய காருண்யவனை உயர்ந்த மலையின் மேல் நிற்கப்படும். இன்றைக்கு கர்த்தர்ந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசினார், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர் இருக்கிற இடங்களில் உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நான் என்னுடைய வலது கருத்தை வைத்து உங்களோடு கூட ஐக்கியப்படுகிறேன். ஒருமனப்பட்டு நம்ம செபிப்போம், ஒருமனப்பட்டு நம்ம செபிப்போம். உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை பார்க்க ஊரீஷன மாறவா, உரமான மாறபோஷன மாலமா தீரவா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். பிள்ளைகளோடு கூட அடிமை ஐக்கியப்படுகிறேன், சகோதரோடு சகோதரிகளோடு கூட அடிமை ஐக்கியப்படுகிறேன். ஒருமனப்பட்டு செபிக்கிறோம், ஒருமனப்பட்டு செபிக்கிறோம், ஒருமனப்பட்டு செபிக்கிறையா. உடைய கரங்களை மடக்கி கொள்ளாதீங்கப்பா, உடைய கரத்தை நீட்டுங்கய்யா, உடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உடைய கரம் பராக்கிரமான காரியங்களை செய்யட்டும். உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில சாட்சியை விளங்க பண்ணும். துன்பத்தின் நடுவில் இருக்கிறவளை விடுவித்து ஆண்டவரே, உளையான சேற்றிருந்தவளை தூக்கி எடுத்து அவளுடைய கால்களை உயர்ந்த கண்மலையின் மேல் நிற்க பண்ணு. ஆண்டவரே, நிர்வாக திட்டம் பண்ணின ஆசீர்வாதங்களை உடைய வலதுகரம் உடைய பிள்ளைகளுக்காக சுதந்திரித்து கொண்டுகிட்ட ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.